வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அரிய வகை உயிரினம் நீலகிரி மார்டின். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. நீலகிரி மார்டின் பார்க்கறதுக்கு குட்டியான கருஞ்சிறுத்தை மாதிரி இருக்கும், உடல் முழுக்க கருப்பா இருக்கும், தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா பொமரியனின் நாய் மாதிரி இருக்கும். அதை தாண்டி அதோட கழுத்து பகுதி, தாடை பகுதி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். அதோட வால் பகுதி நல்லா புசு புசுன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு கியூட்டா கொஞ்சம் மாதிரி இருக்கும், ஆனா டெரர். இந்த மார்டின் அப்படின்ற உயிரினம் உலகம் முழுக்க நிறையவே இருக்கு. ஆனா இந்த கலர் காம்பினேஷன்ல இருக்கிற இந்த நீலகிரி மார்டின் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும்தான் காணப்படும். இந்த நீலகிரி மார்டின் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு சில இது பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க கருப்பு கலர்லயும் கழுத்து பகுதி மஞ்சள் கலர்ல இருக்கும். ஒரு சில இது பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க பழுப்பு கலர்ல, கழுத்து பகுதியில பிளாக் கலர்ல இருக்கும். இது மாதிரி கலர் காம்பினேஷன் வேற வேற வெரைட்டியில இருக்கும். எல்லாமே வேரியேஷன் இருக்கும், ஆனா கேரக்டர் ஒண்ணுதான், டெரர். நல்லா வளர்ந்த நீலகிரி மார்டின் பார்த்தீங்கன்னா 26 இன்ச் நீளம் இருக்கும், 18 இன்ச் ஹைட் இருக்கும். நல்லா வளர்ந்தது வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோ இருக்கும். இதுங்க சைஸில் குட்டியாக இருக்கிறதுனால செம்ம ஸ்பீடாக ஓடும். டபிள்யூஹெச் சைட் அப்படின்றவர் தான் நீலகிரி மார்டின்ற ஒரு உயிரினம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் இதை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணப்போ மார்டின் இனத்தை சேர்ந்தது. இதுக்கு நீலகிரி மார்டின்னு இவர் தான் பேர் வச்சிருக்காரு. இன்னமும் கூட ஈஸ்ட் இண்டியா கம்பெனியோட மியூசியத்தில் இந்த நீலகிரி மார்டினை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த நீலகிரி மார்டின் எப்பயாவது தான் தரைப்பகுதியில் சுத்தும், சூப்பராக மரம் ஏறுறதுனால இதுங்க எப்பயுமே மரத்தில் தான் ரெஸ்ட் எடுக்கும், குடும்பம் நடத்தும், எல்லாமே மரத்து மேலே தான் நடத்துங்க. இந்த நீலகிரி மார்டின் உயிரினம் பியோர் நான் வெஜிடேரியன். இதுங்க சாப்பிட்ற ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள், அப்புறம் வந்து எலிகள், அப்புறம் பாம்புகள், பறவைகள், இது எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிடும். கொஞ்சம் பெருசாக நிறையா சாப்பிடணும் அப்படின்னா இதுங்க கூட்டமாக போய் வேட்டையாடி சாப்பிடுங்க. இந்த நீலகிரி மார்டினுக்கு ஹீட் கிளைமேட் ஒத்துக்கவே ஒத்துக்காது, எப்பயுமே சில்லுன்னு இருக்கணும் கிளைமேட்டு. அதனால தான் இதுங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க சோழா புல்வெளி காடுகள், அப்புறம் பசுமையான காடுகளில் மட்டும்தான் இதுங்க வாழும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ குளிர் இருந்தாலும் அதை தாங்கிக்கிற அளவுக்கு அதோட உடம்புல பரு நிறையவே இருக்கு. நீலகிரி மார்டின் அப்படின்ற இந்த உயிரினம் இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க, 7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே வேற ஒரு உயிரினமாக இது வாழ்ந்துருக்கிறதா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட டிஎன்ஏவும் இதோட டிஎன்ஏவும் ஒத்து போகிறதாகவும் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீலகிரி மார்டின் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பகலில் மட்டும்தான் வேட்டையாடும், சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே போச்சுன்னா டக்குன்னு மரத்து மேலே ஏறிவிட்டு உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துரும். அதனால தான் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கும். நீலகிரி மார்டின் வந்து கும்பலாக கூட்டமாக சுற்றினாலும் ஆணும் பெண்ணும் கண்டுக்கவே கண்டுக்காது, தனித்தனியாக தான் சுத்துங்க. இனப்பெருக்க டைமில் மட்டும்தான் சம்மர் டைமில் இதுங்க ரெண்டும் ஒன்றா சேருங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து குட்டி போடும். இந்த நீலகிரி மார்டின் வந்து இப்போ எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக, 1000க்கும் கம்மியாக இருக்கிறதுனால இது அழிஞ்சிக்கிட்டு வர டேஞ்சர் ஜோனில் இருக்கிற ஒரு விலங்கு அப்படின்னு ரெட் ஃப்ளாகே கொடுத்துருக்காங்க. அதனால் இதை பாதுகாக்கிறதுக்கு இப்போ நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேஃபாக பார்த்துக்கணும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.